நீங்கள் மட்டும் சிறப்பாக நமது சிந்தையை சொன்னதை கேட்டு நாளை முதல் வீடு வீடாக சென்று சும்மா நலன் விசாரிச்சு உங்க சொந்த பந்தக்காரங்க போய் பார்த்துட்டு வந்தாவே போதும். ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு நீங்க பார்த்துட்டு வந்து தொடர்ந்து கட்சி பணிகளையும் மற்ற மக்கள் பணிகளும் செய்தால் வருகின்ற தேர்தலில் அடுத்த தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நீங்கள் தருமபுரி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்லாமல் ஐந்து சட்டமன்ற தொகுதியில் உள்ள உங்கள் உறவினர்களிடமும் சொல்லி அவர்களை கட்சிக்காக வரவழைத்து அங்கேயும் பணியாற்றவரை கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகின்ற சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியும் பாராட்ட தெரிவித்துக் கொண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நமது தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் நமது மருத்துவர் சின்னையா அவர்களும் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் நிறுத்தப்பட்டு நீங்கள் எல்லாம் வாக்களித்து இருவர்கள் செய்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள். தொடர்ந்து உங்களுக்காக பாடுபட்டு இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் கேட்டபோது மக்களுடைய குறைகளை இருக்கிற அத்தனை பேரும் சட்டமன்ற அத்தனை பேரும் மக்களுடைய குறைகளை மட்டும் கூறுகள் என்னிடம் நமது அலுவலகம் 24 மணி நேரம் திறந்திருக்குது. அங்க அலுவலர் இருக்கிறாங்க. அதனால மக்களுடைய பிரச்சனைகளை நாம் தீர்த்துக்காக மக்கள் மீது நம்பிக்கை வேண்டும். ஏனென்றால் நமது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் மத்திய சுகாதார அமைச்சராக இருக்கும் போது இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே சிறந்த மெடிக்கல் காலேஜ் தருமபுரி. அதை கையெழுத்து கொண்டவர் யார் தெரியுமா? அவர் எம்பியாவிலிருந்து தருமபுரிக்கு இருந்து சென்னைக்கு போன முறப்பு அந்த ரயில் முறப்பு வரைக்கும் இல்லை. அந்த தருமபுரி முறப்பு ரயில் நிலையம் பாதை அமைப்பதற்காக 19 முறை மத்திய அமைச்சர் சென்று அந்த அமைச்சரை கொடுத்து அடிக்கல் நாட்டில் பணி தொடர்ந்து இந்த மொண்டாட்டம் வச்சிச்சு. கடந்த மாசம் கூட மத்திய சென்னையில போட்டி ஜிஎம் மத்தம் விரைவா வேலை செய்யும் சொல்லி சென்னையை நான் கூட போனாங்க. அது மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை தினந்தோறும் சிந்தித்து செயலாண்டவர் மருத்துவர் ஐயா. அடுத்தது நமது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா. தருமபுரி மாவட்டம் முழுவதும் இப்ப நாம குடித்திருக்கிற அந்த அரப்பட குடி ஒகேனக்கல் குடிநீர் அது எப்படி வந்தது? நமது மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி மனித சங்கடி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பல முறை செய்து அதை அன்றைய முதல்வர் ஐயா பேரை சொல்லி தமிழக போராளி மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கையை இந்த திட்டத்தை அறிவிக்கணும்னு சொன்னார். அது மாதிரி இப்பொழுது தருமபுரி மாவட்டம் முழுவதும் நமக்கு விவசாயிகளுடைய நலன் காக்க அந்த காவேரி ஓட்டத்தின் தண்ணியே கடலில் கிடக்குது. அதை தருமபுரி மாவட்டம் அனைத்து ஏரிகளுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்து அறிவித்து போராடி நடைப்பயணம் மேற்கொண்டு 17 லட்சம் மக்களிடம் கையெழுத்து பெற்று அந்த இதை பெற்று தருவோர் இவரை தவிர வேறு யாராவது உண்டா? இவர்தான் ஐயா நிறைவேற்றி சிந்தித்து தருமபுரி மாவட்டம் முன்னேற வேண்டும் என்றால் நமது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய பின்னாடி நாம் அனைவரும் வர வேண்டும், நீங்கள் பாடுபட வேண்டும். அதே போல் தருமபுரி சட்டமன்றத்தில் எந்த மூல முடக்கில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தயவு செய்து என்னுடைய கவனத்துக்கு யார் வேண்டும் நான் கொண்டார் என்று கேட்டுக்கொண்டு நமது தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களை வருங்காலங்களில் தொடர்ந்து பணியாற்றி முதல்வர் ஆக்குவது தான் நமது கடமை. வேறு எதுவும் இல்லை. ஏனென்றால் இந்த பாப்பட பேசினாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி டெவலப்மெண்ட் தவிர வேறு எதுவுமே பேசுறதில்லை. காலையில கூட பத்திரிகை நிருபர்கள் கேட்கும் போது ஒரு பத்திரிகை நிருபர் இந்த அரசியல் கேட்டாரு சனாதன, அதெல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாருங்க, தருமபுரி மாவட்ட வளர்ச்சியை பாருங்க.
சொல்லுவாங்க, இதுதான் நம்முடைய இது. அதனால தமிழ்நாடு முன்னேற வேண்டும், தருமபுரி மாவட்டம் முன்னேற வேண்டும், மக்கள் முன்னேற வேண்டும். அதுதான் மருத்துவர் ஐயா எப்படி நினைச்சாரோ அதே போலதான் மருத்துவர் அண்ணுமணி ராமதாசா என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் நாம் ஐயாவை வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டி கூறி விடைபெறுகிறேன்.